வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு புதுவிதமான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயம் உள்ள பூரணத்தோட பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப எண்ணெயை குடிக்கிற எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். பூரணத்துக்கு பட்டாணியை வந்து பாயில் பண்ணி மசிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு வேணாலும், குழந்தைங்க இருக்காங்கன்னா உருளைக்கிழங்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம். நான் பட்டாணி மட்டும் எடுத்துருக்கேன். பட்டாணி வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இது வந்து கொடமிளகாய் 1 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தலை, 1 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், அவல் ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன், ஜீரகம் 1/2 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். பிரெட்டில் வேற உப்பு இருக்கும். சால்ட் ப்ரெட் தான் நான் வாங்கியிருக்கேன், சாண்ட்விச் ப்ரெட்டு, அதனால் அதில் வேறு உப்பு இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கும். இப்போ இதை ஊற வச்சாவல் நம்ம 1 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். உரப்புக்கு பெப்பர் பவுடர் கொஞ்சம். பாயில் பண்ணி வச்சுருக்கோம் பட்டாணி. இப்போ ஹெல்த்தியான பூரணம் நமக்கு ரெடி. அடுப்பு அமத்திடுவோம், நம்ம ப்ரெட்டை ரெடி பண்ணுவோம். இப்போ ப்ரெட்டோட ஓரத்தெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். மிக்சியில் வைப்பரில் போட்டிங்கன்னா க்ரம்ஸ் ரெடி. இப்போ இதை வந்து சப்பாத்தியில் தேய்க்க போகிறோம். சும்மா தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் வெடிப்பு விழுகும், பிசுறு வரும். இந்த மாதிரி ஈர கிளாத்தை இந்த மாதிரி ப்ரெட்டில் நனைச்சிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டுருங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்குவோம். ப்ரெட் ஸ்லைஸ் ரெடி, பூரணமும் ரெடி. மிச்சம் இருக்கிற நம்ம கட் பண்ண ப்ரெட்டு இது வந்து கோதுமை மாவு. கோதுமை மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியாக ஒட்டுறதுக்காக. நீங்கள் அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப லேசாக தேய்ச்சிருக்கிறதுனால வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாவை, கோதுமை மாவை மேலாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரெடி. நீங்கள் தோசைக்கல்லில் வேணாலும் போட்டு எடுத்துக்கலாம், எண்ணெயில் பொரித்து வேணாலும் எடுத்துக்கலாம். ஓரத்தில் பிரியாமல் இருக்கிறதுக்காக ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்ருங்க. குழந்தைங்களுக்கு காளான் பிடிக்கும்னா நீங்கள் பட்டாணியோட காளானும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரெடி. இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துருவோம்.
வெஜிடபிள் பணியாரம் மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி, நல்ல கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெடி செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.